தமிழக அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய பேசிக் ICT ட்ரைனிங் ஹைடெக் லேப்ல கொடுக்க போறாங்க. அந்த பயிற்சியை நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வக அடிப்படை பயிற்சியில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் அறிந்திருக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ இந்த ட்ரைனிங்ல நம்ம எதை பத்திலாம் கத்துக்க போறோம்னா, இந்த நான்கு முக்கிய விஷயங்கள் தான் பேசிக் ICT ட்ரைனிங். இந்த பயிற்சியினுடைய பேரே அடிப்படை ICT பயிற்சி. இரண்டாவதா, நம்ம இடையே இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் ஹைடெக் லேப் அப்படின்றதுல என்ன வகையான மென்பொருட்கள் வன்பொருட்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல தமிழ்ல தட்டச்சு செய்யறது எப்படின்ற தகவலும் மற்ற சுவாரஸ்யமான ஹைடெக் லேப் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து இணைய பயன்பாடு இன்டர்நெட் யூசேஜை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து தகவல் மேலாண்மைக்காக நம்ம தமிழக அரசு பயன்படுத்தக்கூடிய எமிஸ் தளத்தை நம்ம ஆசிரியர்கள் எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்துவது, அதில் உள்ள புதிய சேர்க்கைகள் என்னென்ன போன்ற பயனுள்ள தகவல்கள் இந்த பயிற்சியில நம்ம கத்துக்க போறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாட்டிலும் என்ன தான் கத்துக்க போறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. இந்த விஷயங்களை தான் நம்ம கத்துக்க போறோம். முதல் நாள் மொபைல் போன், அதாவது நம்ம எல்லாருக்கிட்டையுமே கைபேசி இருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம எப்படி புகைப்படங்களை நல்ல அழகான ரெசல்யூஷன்ல எடுக்கிறது, சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போன்றவை. அதுக்கடுத்து நம்ம கைபேசியில எடுத்த புகைப்படத்தை எப்படி வந்து டிவைசஸ் லைக் நம்ம உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்துல இருக்கிற கணினிக்கு எப்படி பரிமாற்றம் செய்யறது போன்றவை. அதுக்கடுத்து தமிழ்ல தட்டச்சு மொபைல்லையும் அடுத்து நம்ம கம்ப்யூட்டர்லையும் எப்படி தட்டச்சு செய்யலாம் அப்படின்ற தகவல்கள் நம்ம இந்த பயிற்சியில கத்துக்க போறோம். அடுத்து இரண்டாவது நாள்ல பாத்தீங்கன்னா வன்பொருள் மென்பொருள் ஹைடெக் லேப்ல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து லிப்ரி ஆஃபீஸ்ல இம்ப்ரெஸை பயன்படுத்தி நம்ம எப்படி வகுப்பறைக்கு மாணவர்களுக்கு அழகான பிரசன்டேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கடுத்து மூன்றாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு ப்ரௌசர்ஸ், பல்வேறு வகையான இந்த இணைய உலாவிகள் ப்ரௌசர்ஸ் இருக்கு, அதுல நம்ம ஹைடெக் லேப்ல இருக்கிற ப்ரௌசரை எப்படி திறம்பட பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும், அதுக்கடுத்து ஜூம் செயலியை பயன்படுத்தியோ கூகுள் மீட்டை பயன்படுத்தியோ எப்படி நம்ம இணையத்தில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறதுன்றது, அதுக்கடுத்து எம்இ ஸ்கூல் போர்ட்டலுக்கான இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து நான்காவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா எம்இஸ் டீச்சர்ஸ்க்கான லாகின் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கடுத்து நமக்கு அடிக்கடி இந்த எம்இஸில் எழக்கூடிய ஐயங்கள், அதற்கான தீர்வுகள் என்ன, அதுதான் எஃப்ஏக்யூஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு குவஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க, இது நமக்கு இருக்கு. அதுக்கடுத்து ஐந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நாட்களும் என்ன நம்ம கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் ஒருமிச்சு மீண்டும் ஒரு முறை மீளாய்வு செய்யறதா இந்த பயிற்சியில் ஐந்தாவது நாளில் இருக்கு. சரி, ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த செஷன் அலாட்மெண்ட் இருக்குன்றத பார்ப்போம். தினமுமே நம்ம காலையில 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நம்முடைய வருகை பதிவை இந்த இணையதளத்தில் போயிட்டு நம்ம நிச்சயம் பதிவு செய்தாகணும். exams.tnschools.government.in/exam அப்படின்ற அந்த இணையத்துக்கு போயிட்டு நம்முடைய இண்டிவிஜுவல் டீச்சர் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ள போயிட்டு வருகையை நம்ம தினமுமே பதிவு செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து 10 to 10:30 வரைக்கும் மாநிலத்திலிருந்து அந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சுருக்கமான விளக்க உரை இருக்கும். அதுக்கடுத்து 10:30 to 11:30 வரைக்கும் நாம் கணினி ஆய்வகத்தில் உட்கார்ந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணுற மாதிரி, இதர் அதுக்குள்ள எஜுகேஷன் கண்டென்ட்டில் அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா யூடியூப் லிங்கை நம்முடைய ஆர்பி ஷேர் பண்ணுவாங்க, அதிலிருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த முதல் 2 நாட்கள் இந்த மெத்தடும், அதுக்கடுத்து Day 3 and Day 4 வந்துட்டு இஎம்ஐஎஸ்ல ஆல்ரெடி எஜுகேஷன் கண்டென்ட் அப்படின்ற ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணியிருக்க அந்த வீடியோஸ் நம்ம பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கடுத்து 11:30 to 11:40 வரைக்கும் நமக்கான காலை இடைவேளை, அதுக்கடுத்து 11:40 to 12:30 வரைக்கும் நம்ம மாவட்டங்கள்ல இருந்து சில ரிசோர்ஸ் பர்சன் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு வழியில் நம்மை தொடர்பு கொண்டு இதர் கூகுள் மீட்டாக இருக்கலாம் ஜூமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் நம்மை தொடர்பு கொண்டு உங்களுக்கு நமக்கு எழக்கூடிய அந்த ஐயங்களுக்கான தீர்வுகளை அவங்க கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 12:00 to 2:00 வரைக்கும் நமக்கு உணவு இடைவேளை இருக்கும். உணவு இடைவேளையில் நம்ம கூடிய விரைவில் உணவை முடிச்சுட்டு 1:30 நம்ம வந்துட்டு
இந்த exams.tnschools.government.in/exam-ல திரும்பியும் லாகின் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போதான் நமக்கு வந்து 3 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் நமக்கு எந்த ஒரு தொய்வும் இன்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கூடிய விரைவில் மீண்டும் மதியத்தில் நம்ம லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மதியம் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், 2:00 to 2:30 வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பை டிஸ்ட்ரிக்ட் ஆர்பிஸ். நமக்கு அன்னைக்கான சந்தேகங்களை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆர்பிஸ் கிட்ட கேட்டோம்னா, நமக்கு ஆல்ரெடி லேப்ல ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்களுக்கும் அதற்கான விடை தெரியல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆர்பிஸ் இதற்கான விளக்கங்களை கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 2:30 to 3:00 வரைக்கும் நம்ம லாகின் பண்றதுக்கு, ஏதாவது மதியத்துல 1 to 2 லாகின் பண்ண முடியலன்னா, இந்த 2:30 to 3 நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான போர்ட்டல்ல லாகின் பண்றதுக்கான டைமா கொடுத்துருக்காங்க. அதில் 3:00 to 3:30 இருக்கும் இந்த அரை மணி நேரத்தில் நம்ம ஆன்லைன் எம்சிக்யூ டெஸ்ட்டை எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து 3:30 to 3:40 வரைக்கும் சின்ன ஒரு தேநீர் இடைவெளி 10 நிமிடம். அதுக்கடுத்தது 3:40 to 3:55 வரைக்கும் அன்னைக்கான அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆன் டைம்லேயே நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த டைமில் நம்மளால் அனுப்ப முடியும். நம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த அசைன்மெண்ட்ஸை பெறாங்க. மேபி கூகுள் ஃபார்மாக இருக்கலாம், அல்லது மின்னஞ்சல் மூலயமா நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு தனி மின்னஞ்சல் இருந்தால் இதை அனுப்புவதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 3:55 to 4:05 நம்ம TNMEs ஆப்பு நம்ம மொபைல்லையே இருக்கும். அதில் டீச்சர் லாகின்ல போயிட்டு இந்த ஃபீட்பேக் லிங்கில் நம்ம அன்னைக்கான ஃபீட்பேக்கை ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய கம்ப்ளீட்டான அஜெண்டா. ஸோ அப்போ இந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமிஸில் டீச்சருக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு, உங்களுடைய தனிப்பட்ட ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பள்ளியில் பணிபுரிகிற பள்ளிக்கான அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த சமயத்தில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான், முதல் நாள் பயிற்சியில் அசைன்மெண்ட்டுக்காக நம்ம மொபைல்லேருந்து கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலுக்கான டேட்டா கார்டு எடுத்துகிட்டு போனால் நம்ம கனெக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கான பர்சனலாக இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சனல் உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் பகுதியில் யார் ஆர்பின்னு தெரிஞ்சு அவருடைய இமெயில் ஐடிக்கு இன்கேஸ் நீங்கள் அசைன்மெண்ட் அனுப்பணும் அப்படின்னா குரூப்ஸில் ஷேர் பண்ணுவாங்க, அவருடைய இமெயில் ஐடியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சில அசைன்மெண்ட்ஸில் நீங்கள் இ கண்டென்ட்டோ அல்லது குவஷினரோ ரெடி பண்ணணும்னா உங்கள் கையில் நீங்கள் கற்பிக்கிற அந்த பாடப்புத்தகம் கையில் இருந்தால் மிக எளிதில் இதை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் உடனே கையோடு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த பயிற்சியை மிக ஆர்வமாக கலந்துக்கிட்டு நல்லபடியாக இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நம்ம எல்லாமே தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரும் காலம் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றுவோம். லெட் அஸ் யூஸ் டெக்னாலஜி வித் த ஃப்ளையிங் கலர்ஸ் இன் ஃபியூச்சர். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மறக்கக்கூடாது, 10 மணிக்கு முன்னாடி, அதாவது 9:30 போட்டால் ரொம்ப நல்லது, அட்டண்டன்ஸ் போட மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் அசஸ்மெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா 2:50 முன்னாடி லாகின் பண்ண சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் 1 to 2 லஞ்ச் பிரேக்லேயே நீங்கள் லாகின் பண்ணி ஒரு டேப்ல வச்சுக்கிட்டா உங்களுக்கு அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அசைன்மெண்ட், அசஸ்மெண்ட், அட்டண்டன்ஸ், 3 A's ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ட்ரைனிங். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.